ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் T20 மேட்ச்க்கான அனலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய பிளேயிங் 11 டீம்ஸ், இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த மேட்ச் வந்து கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. அகெயின் அந்த ஃபஸ்ட் T20 மேட்ச் நடந்த அதே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச்சும் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. அது குறிப்பாக நீங்கள் ஆஸ்திரேலியா டீம் செகண்ட் பேட்டிங் பண்ணும்பொழுதே நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்க அந்த ரெண்டு. ஸோ ஈவன் ஸ்ரீலங்கா டீம்கிட்ட இருந்துமே நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பட் வந்து அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் மிடில் ஆர்டர் அந்தளவுக்கு கொஞ்சம் சும்மா சொதப்பினதுனால ஸோ பெரிய ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இனிஷியலாக வந்து நல்லா பேட்டிங் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்லோவராக இருந்தது. ஸோ அதனால் அந்தளவுக்கு ரன்ஸ் இனிஷியலாக வரலை. அதையும் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த மேட்ச்சும் மழை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைன் இன்டர்ப்ட் பண்ணக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் அப்புறம் மெயின் பவுலர்ஸோட போகிறது வந்து ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஏன்னா ஓவர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஓவரால் டீசன்ட் பேட்டிங் விக்கெட். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவில் ஹெல்ப்பே இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி கொஞ்சம் அசிஸ்ட் இருந்த மாதிரி வந்து இருந்தது. ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிற பொழுது ஸ்லைட்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸ்ரீலங்கா டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்க்கலாம். சேஞ்ச் அப்படிங்கிற பொழுதே லாஸ்ட் மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்டிகுலர்லி நோன் துசார் அவருடைய பிளேஸில் மேபி ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்றபடி வேற எங்கேயும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஸோ அவங்களுடைய ப்ராபல் லெவன் பொறுத்த வரைக்கும் குணத்திலக்கா, பதும் நிசங்கா, சரித் அசலங்கா, குஷால் மெண்டிஸ், பனுகா ராஜபக்சே, தசுன் சனகா, வஹிண்டு அசரங்கா, சமித்கா கருணாரத்னே, துஷ்மந்தா சமீரா, மகேஷ் தீக்ஷனா, அதுக்கப்புறம் வந்து நுவான் துஷாரா. ஸோ இந்த லெவன் தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்கில் யாரெல்லாம் எடுக்கலாம் இந்த டீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதும் நிசங்கா ஆபியஸாக ஒரு டிஃபால்ட் சாய்ஸ் தான். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பவர் ஹிட்டர் கிடையாது, டைமிங் பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அதுக்கு பெரிய ரீசன் வந்து அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோவராக இருந்தது. ஸோ அதனால் அவரால் வந்து இந்த டைம் பண்ணி அடிக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே பெருசாக பவுண்ட்ரிஸ் போகலை. டூஸ் த்ரீஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதனாலேயே வந்து நிறைய ப்ரீமெடிடேட்டிவாக நிறைய ஷாட்ஸ் வந்து அட்வான்ஸாக கமிட் ஆகி அப்படி ஒரு ஷாட் ஆடி தான் விக்கெட்டும் கொடுத்தாரு. ஸோ ரன்ஸ் வரல அப்படிங்கிற போது கண்டிப்பாக அது ப்ரெஷரில் போடும். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அகெயின் அதே பிச்சில் தான் நடக்க போகுது. திரும்ப ரெய்னி கண்டிஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற பொழுது அகெயின் அவுட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரித் அசலங்கா இவரையும் நீங்கள் ஸ்மால் லீக் டீமில் எடுக்கலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆனார். ஸோ எங்கள் ரெண்டு பேரும் ஸ்மால் லீக் அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. வைண்டு வசரங்கா என்ன தான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிற பொழுது ஸ்மால் லீக்கில் ஆப்வியஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ விக்கெட் கீப்பர் ஸ்லாட் அப்படின்னு வரும்பொழுது மூணு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். குஷால் மெண்டிஸ், பனுகா ராஜபக்சே அண்ட் மேத்யூ வேடு. மேத்யூவோட பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட்டு தான். ஸோ இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்பொழுது குஷால் மெண்டிஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா பனுகா ராஜபக்சே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைமில். பட் குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக ரன்ஸ் அடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு லூஸ் ஷாட் ஆடி விக்கெட்டை கொடுத்தாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருமே அந்த டைமிங் பிளேயர் தான். கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் நான் வந்து அவர் எடுக்கிறேன். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு பனுகா ராஜபக்சே வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் அவரை எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா டீம் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க அப்படின்னா கருணாரத்னே, சமீரா ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்லாக் ஓவர்ஸில் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். தீக்ஷனா வந்து ஒரு அதர் ஆப்ஷனாக இருப்பார். பட் தீக்ஷனாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமோட டாப் ஆர்டர் பர்டிகுலர்லி ஓப்பனர்ஸை அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா தீக்ஷனா பவர் பிளேயில் தான் ஓவர் போடுறாரு. ஸோ 2-3 ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவர் பிளேலேயே. ஸோ அங்கே வந்து விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. அதனால் நீங்கள் வந்து ஓப்பனர்ஸை ட்ராப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். கிராண்ட் லீக் அப்படின்னு வரும்பொழுது குணத்திலக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸோ அவர் இருக்கும்போது பவர் பிளேலேயே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்டென்ட் தெரிஞ்சது. ஸோ இவர் வந்து அக்ரெசிவாக ஆடுவார், நிசங்கா வந்து கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளியரான இன்டென்ட் தெரிஞ்சது. ஸோ ஒன்று ரெண்டு லக் சான்சஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட ஆடலாம்.
ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச் இல்லை அப்படின்னு வந்து அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சே ஃபிங்கரில் ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது, ஸோ மேனேஜ் பண்ணி ஓவர் போட்டு கம்ப்ளீட் பண்ணார். ஸோ இந்த மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிச்சர்ட்ஸனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக, ஒரு ஃபாஸ்ட் பாலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்வீப்ஸனும் இருக்கார் ஒரு ஸ்பின்னர், ஸோ ரிச்சர்ட்ஸனுக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆரன் ஃபிஞ்ச், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேத்யூ வேட், ஆஸ்டன் அகர், ஜெய் ரிச்சர்ட்ஸன், கேன் ரிச்சர்ட்ஸன், ஹேசலுட், ஸோ இவங்க தான் இந்த லெவன் தான் இருக்க போகுது. ஸோ ஸ்மால் லீக் டீமில் ஆஸ்திரேலியன் டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல சேஃபரான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆரன் ஃபிஞ்ச், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் எல்லாருமே வந்து, ஏன்னா கண்டிஷன் பேட்டிங் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆரன் ஃபிஞ்சும் டேவிட் வார்னரும் லாஸ்ட் மேட்ச் சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிச்சல் மார்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்லேயே பேட்டிங் வராங்க, அது ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு ரெண்டு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் வந்து ஒரு சேஃபரான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸ்டீவ் ஸ்மித், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேத்யூ வேட், ஸோ இவங்க மூணு பேரையும் ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர் விக்கெட் ஏர்லியாக போனால் இவங்க ஓரளவுக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் இவங்க மூணு பேரையும் கிராண்ட் லீக்கில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆஸ்டன் அகரும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், பட் கண்டிஷன் பெருசாக ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறதுனால ஸ்மால் லீக்கில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மூணு சீமர்ஸுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. ரிச்சர்ட்ஸன், கேன் ரிச்சர்ட்ஸன், அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட், மூணு பேருமே. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கன் டீமோட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸாக மூணு பேரும் எடுத்துருங்க. ஈவன் செகண்ட் போலிங் பண்ணாலுமே மூணு பேரும் எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல மூவாக தான் இருக்கும், அந்தளவுக்கு பேட் மூவாக இருக்காது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஸ்மால் லீக்கில் வந்து மிச்சல் மார்ஸ், டேவிட் வார்னர், கிளென் மேக்ஸ் மூணு பேர் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. அகெயின் இவங்க ரெண்டு பேருக்குமே பவுலிங்கும் பண்ணுறாங்க, டாப் ஆர்டரில் பேட்டிங்கும் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது சேஃபர் ஆப்ஷன். டேவிட் வார்னர் நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருந்திருக்காரு, ஸோ அவரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக் அப்படின்னு வரும்பொழுது வைண்டுக்கு வசரங்க நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும், பட் ஸ்டில் கண்டிஷன் பெருசாக ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணலை அண்ட் லோவர் மிடில் ஆர்டரில் தான் பேட்டிங் வர்றாரு அப்படிங்கிற போது கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பத்தம் நிசங்க ஆகே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆரன் ஃபிஞ்சை சேர்க்கலாம், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி இருக்கிறதுனால அவரை நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் பயங்கர இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர், ஸோ அதனால் நான் அவரை வந்து எடுக்கலை. ஆஸ்லுட்டும் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் அந்த மாதிரி ஒரு எப்பயுமே பவுலர் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறத நான் எப்பயுமே சொல்லுவேன். அண்டு லாஸ்ட் மேட்ச் சாலிடாக நல்லா போட்டு விக்கெட் எடுத்ததுனால ஸோ இவரை கொஞ்சம் பார்த்து அப்படி ப்ளே அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சேஃபராக ஆடிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. அதனால் நான் கிராண்ட் லீக்கே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் அகே நான் குஷால் மெண்டிஸை பேக் பண்ணுறேன் என்னுடைய டீமில். ஸோ நீங்கள் பனுகா ராஜபக்சே வேணால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன், வார்னர், ஆரன் ஃபிஞ்ச், பதும், நிசங்கா, மிச்சல் மார்ஸ், சாரி, தசலங்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேட்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். ஸோ இதே ஸ்ரீலங்கா டீம் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சமிகா கருணரத்னேவும் பெட்டர் மூவ் தான், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது ஒன்று ரெண்டு பேட்ஸ்மேனை ட்ராப் பண்ணிட்டு கூட. ஆல்ரவுண்டர்ஸில் வைண்டோஸ் ரங்கா, கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டு பேரும் டிஃபால்ட் பிக்கு. பவுலர்ஸில் ஆஸ்லுட், ஜெய் ரிச்சர்ட்ஸன் அண்ட் கேன் ரிச்சர்ட்ஸன் வந்து நான் எடுத்திருக்கேன். என்னோடய டீமில் கேப்டன் வந்து மிச்சல் மார்ஸ் அகைன் நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஒரு டூ த்ரீ ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கும் ஒன் டவுன்லேயே வர்றாரு, லாஸ்ட் மேட்சும் பேட் பண்ணி இருந்தார் வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒன் டவுன் பொசிஷனில் தான் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வைஸ் கேப்டனாக டேவிட் வார்னரை ட்ரை பண்ணுறேன். கிளென் மேக்ஸ்வெல்லும் ஆஸ்லுட்டும் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க, வேணால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.